அரவிந்த் சாமியும் ஜெயமரவியும் இவரா அவரா அவரா இவரா 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 அப்படின்ற கன்ஃபியூஷன்ஸ்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு படம் நடிச்சிருக்காங்க பாருங்க, தட் இஸ் போகன். டீசர் ட்ரெய்லர்லாம் பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இவர் அவரா செகண்ட் ஹாஃப்ல அவர் இவரா இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ்லாம் எழுது. இப்போ இன்னொரு கன்ஃபியூஷன்ஸும் வந்துருது, அது என்னன்னா டிசம்பர் 2016 தான் வந்து ரிலீஸ் பண்ணுறதா பிளான் பண்ணியிருந்தாங்க. இப்போ அப்படியே கோரியல் பக்கத்துலேருந்து நமக்கு லைட்டாக கசிந்த செய்திகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லக்ஷ்மண் டைரக்ட் பண்ணியிருக்கிற இந்த போகன் திரைப்படம் டிசம்பரில் ரிலீஸ் ஆகாது, போஸ்ட்போன் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜனவரி 26, 2017 ரிலீஸ் பண்ணுறதுக்கான பிளான்ஸில் இருக்காங்க. பிகாஸ் அப்படியே 4 லீவ் இருக்குது, அதை டார்கெட் பண்ணி 26 January ரிலீஸ் பண்ணுற பிளான்ல இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. பட் மற்ற படங்கள் இருக்கு பாருங்க, வீர சிவாஜி, பலை வெள்ளைய தேவா, போரிட்ட இடங்களை நிரப்புக, இந்த மாதிரி படங்கள்லாம் ஆஸ் பர் பிளான் டிசம்பர்ல ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. பட் இருந்தாலும் என்ன காரணம், யார் செய்த தாமதம், எதற்காக போஸ்ட்போன் பண்றாங்க அப்படின்ற செய்திகள்லாம் நம்ம வந்து ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து அவங்க அபிஷியலா சொன்ன பிறகு தான் நம்மளால கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் அன் அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட். இப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, அரவிந்த் சாமி அப்படின்ற ஒரு ஆக்டர் வந்து ஒரு முக்கியமான அடிஷனா இருக்காரு, செமையா பர்ஃபார்ம் பண்றாரு இல்லையா. ஏற்கனவே வந்து ஜெயம் ரவி கூட தனி ஒருவன் நடிச்சிருந்தாரு, இப்போ போகன்லயும் நடிக்கிறாரு. இந்த மாதிரி எந்த ஹீரோவும் அரவிந்த் சாமியும் சேர்ந்து நடித்தால் செமையா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. என் பேர் ஆஷிக், என் ஊரு மதுரை. பாம்பே பாம்பே பாம்பே. என்ன பண்ணி என்ன பண்ணி தெரிஞ்சுக்கணும்னா பிஹைண்ட் ஸ்டிப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.